ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் மேகி கேலரி. இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நோஸ்டில் இருக்கக்கூடிய அக்லியான பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை வந்து வீட்டில் இருக்கிற ரெமடியை வச்சு எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஹனி, பேக்கிங் சோடா, சால்ட் இது மூணு வச்சுதான் இன்னைக்கு இந்த ரெமெடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெமெடி ரெடி பண்றதுக்கு வந்து ஒரு கிளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த ரெமெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதில் மிக்ஸ் பண்றதுக்கு நான் பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் எல்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணும், நம்ம போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணும், க்ளோ வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நான் சால்ட் எடுத்துக்கிறேன். சால்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சால்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட், டெட் ஸ்கின்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும், ஸ்கின் போர்சஸை வந்து டீப்பாக கிளின்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தனாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெமெடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்ஸ்க்கும் கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து பதஞ்சலி பிராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸில் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கேர்ஸ், ஆக்னிஸ்லாம் வந்து கிளியர் பண்ணும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ அதுக்காக ஹனி ஆட் பண்ணிக்கிறோம். எனக்கு 2வது ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் அப்ளை பண்ணும் போது வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து பேச்சஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்படியே வச்சுருந்து அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. மிதமான சூடு வாட்டரில் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.